வணக்கம். வாரம் ஒரு உயிரியல் தகவல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு வந்து நம்ம நம்மளோட முன்னோர்கள், குரங்குகள் மற்றும் நம்ம மனிதர்கள் பத்தி பேச போறோம். நிறைய பேர் வந்து மனிதர்கள் வந்து குரங்குகளுக்கு வந்து மேம்பட்டு வந்தவங்க அப்படின்னு நம்புறாங்க. அப்படி நம்ம வந்து குரங்குகளுக்கு மேம்பட்டவர்கள் அப்படின்னா இன்னும் நம்ம எப்படி குரங்குகளை பார்த்துட்டு இருக்கோம்? மேம்பட்டு வந்து நம்ம தானே சுத்தி இருக்கணும், குரங்குகளும் எப்படி இருக்கு? இந்த கேள்வியே முதல்ல தப்பு தான். ஏன்னா மனிதர்கள் வந்து குரங்குகளுக்கு மேல்பட்டவர்கள் கிடையாது. இன்ஃபேக்ட் மனிதர்கள் வந்து எந்த உயிரினத்துக்கும் மேம்பட்டவர்கள் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற எந்த உயிரினமும் வேற ஒரு உயிரினத்துக்கும் மேம்பட்டது கிடையாது. பரிணாமம் படி எல்லா உயிரினமும் சமம், எல்லா உயிரினமும் சமமாக பரிணாமம் ஆயிருக்கு. ஒன்று வந்து இன்னொன்றுக்கு ஜாஸ்தியாக பரிணாமம் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்றதுலாம் வந்து ரொம்ப தப்பு. பரிணாமத்தில் வந்து டைம், அதாவது நேரம், சமயம், அதுதான் முக்கியம். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்மளை சுற்றி இவ்வளோ உயிரினம் இருக்குன்னா அந்த எல்லா உயிரினமும் நம்மளும் ஒரே சமமாக பரிணாமம் ஆயிருக்கும். அது வந்து எப்படி அப்படின்னு வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அந்த அந்த குறிப்பிட்ட அந்த டாபிக்கு போகிறதுக்கு, தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பியும் வந்து நம்ம முதல் வீடியோ, அதாவது பரிணாமம், இயற்கை தேர்வு, மரபணு பற்றி நம்ம பேசணும் இல்லையா, அந்த வீடியோவோட ஒரு சின்ன சுருக்கம் நம்ம வந்து பார்க்கலாம். அந்த வீடியோ ஆடி பார்த்துக்கிட்டோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 1 or 2 minutes மேபி நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். பட் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் திருப்பியும் அது வந்து இந்த சுருக்கத்தை வந்து நினைவூட்டதாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ நம்ம அந்த சுருக்கத்துக்கு போவோம். ஸோ ஒரு இந்த அந்த அதே மயிலோட அந்த எடுத்துக்காட்டை எடுத்துப்போம். அந்த மயிலோட தோகையில் இருக்க ஒரு செல்லுக்குள்ளே நம்ம போவோம். அந்த செல்லுக்குள்ளே வந்து அதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயம்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்காட்டை வந்து உயிரணுக்கரு, நியூக்ளியஸ். ஸோ அந்த உயிரணுக்கருக்குள்ள வந்து இணைக்கீற்று, அதாவது குரோமோசோமும் இருக்கும். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு வந்து 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும், ஆப்பிளுக்கு வந்து 17 ஜோடி குரோமோசோம் இருக்கும், அந்த நம்ம மயிலுக்கு வந்து 38 ஜோடி குரோமோசோம் இருக்கும். இந்த குரோமோசோம்குள்ளே தான் இணைக்கீற்று அமிலம், அதாவது டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏல வந்து ஜீன்ஸ், அதாவது மரபு இருக்கும். இந்த மரபுனால தான் நம்ம எல்லாருக்கும் நம்மளோட அம்சங்கள், பண்புகள்லாம் இருக்குங்களா, கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸ் வந்து ஜீன் மூலமாக தான் வருது. அதுவும் வந்து மரபணு வெளிப்பாடு, ஜெனட்டிக் எக்ஸ்பிரஷன் மூலமாக வருது. ஸோ நம்ம மயிலுக்கு வந்து அழகான தோகை இருக்குன்னா அதுக்கு வந்து மரபணு வெளிப்பாடு, மரபணு தான் காரணம். ஸோ ஒரு ஆண் மயிலும் பெண் மயிலும் இணை சேரும் போது அவங்க வந்து அவங்களோட மரபணுக்களை வந்து குஞ்சுகளுக்கு வந்து கடந்து செல்கிறாங்க. ஒரே அம்மா அப்பா கிட்டேருந்து வந்தோம், குஞ்சுகளுக்கு வந்து எப்படி குஞ்சுகள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி வேறு வேறு மாதிரி இருக்குன்னா, அதுவும் நம்ம போன வாட்டி பேசின மாதிரி அதுக்கான காரணம் வந்து ஜெனட்டிக் வேரியேஷன், அதாவது மாறுபாடு. ஸோ இதுக்கான காரணம் வந்து ஜெனட்டிக் ரீகாம்பினேஷனும் மரபணும் திடீர் மாற்றம், அதாவது மியூட்டேஷனும். ஸோ ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், அதாவது மரபணு வந்து ஸோ மரபணுக்களோட நிறைய பிரதிகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு அப்படி கடந்து செல்லும் போது ஒரு குழந்தைக்கு ஒரு பிரதியும் இன்னொரு குழந்தைக்கு வேறு பிரதியும் போகிறதுனால தான் குழந்தைங்கள்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்காங்க, அவங்களோட பண்புகளும் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி மரபணு திடீர் மாற்றம் வந்து மரபணில் வந்து பேருக்கேற்ற மாதிரி திடீர் மாற்றங்கள் வரும்போது ஆகக்கூடியது. ஸோ ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ஒரு ஆக்சிஜன் அணு வந்து ஒரு ஹைட்ரஜன் அணு கிட்ட வந்து இடைமாற்றம் பெறும்போதே வந்து மரபணுக்களில் வந்து வித்தியாசம் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து நமக்குள்ளே எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அடையும் போதும் நடந்துட்டு தான் இருக்குது. அம்மா அப்பா கிட்டேருந்து மரபு ஆகும் போதும் அந்த மரபு போதும் இந்த திடீர் மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ இது ரெண்டு மூலமாக வந்து நம்ம பாப்புலேஷனில் வந்து வேரியேஷன் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே அம்மா அப்பா கிட்டே வந்தாலும் குஞ்சுகள் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பாப்புலேஷனில் நிறைய அம்மா அப்பாக்கள் இருக்கும் போது அவங்களுக்கு குஞ்சுகள் எல்லாருமே பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த சந்ததி வரும்போது எல்லாருமே அவங்களுக்கு ஒருத்தருக்கும் வேறு மாதிரி இருப்பாங்க. இந்த வேரியேஷன், இந்த மாறுபாடுல மேலே தான் வந்து இயற்கை தேர்வு வந்து தாக்குது. இந்த தியோரி ஆஃப் எவல்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன் வந்து டார்வின் நம்மக்கிட்ட வந்து நம்ம கண்டுபிடிச்சி சொன்னார் அவரோட ஒரிஜினல் ஸ்பீஷீஸ் புக்கில். ஒரு சின்ன எக்ஸாம்பிளில் வந்து இயற்கை தேர்வை நம்ம திருப்பியும் எக்ஸாம்பிள் பண்ணலாம். இந்த இந்த அந்தப்பூச்சி வந்து இந்த பெப்பர்ட் மாத் அப்படிங்கிற இந்த அந்தப்பூச்சி வந்து ரெண்டு கலர், பிளாக் அண்ட் ஒயிட், கருப்பு வெள்ளை அப்படிங்கிற நேரத்தில் வரும். இவங்க இது வந்து வவ்வாலுகளுக்கான இரை. ஸோ வவ்வால் வந்து ரெண்டுத்தையும் ஆரம்பத்தில் சரி சமமாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆனால் 19th நூற்றாண்டில் வந்து அது ஏர்லி 19th நூற்றாண்டில் வந்து லண்டனில் வந்து தொழில்நுட்ப புரட்சி வந்ததுனால அட்மாஸ்பியரில் ஃபுல்லாக வந்து கருப்பு பனிமூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மரங்களோட அந்த பார்க் பட்டைகள்லையும் வந்து அப்படியே கருப்பு மூட்டம், அந்த பனி மூட்டம் வந்து அப்படியே வந்து படைஞ்சிருந்தது. அதனால வந்து இந்த வவால்களால் வந்து வெள்ளை அந்த பூச்சியை நல்லா பார்க்க முடிஞ்சது. ஆனால் கருப்பு பூச்சியை பார்க்க முடியாததுனால கருப்பு பூச்சி வந்து பாப்புலேஷனில் ஜாஸ்தியாகி வெள்ளை பூச்சி குறைஞ்சி வந்தது. ஸோ இந்த வவ்வால் வந்து
கருப்பு பூச்சிகளை வந்து தேர்ந்தெடுத்தது. ஸோ இதுதான் வந்து இயற்கை தேர்வு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்படியே தான் வந்து எல்லா ஸ்பீஷீஸும் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விலங்குகளும் தாவரங்களும் எல்லா உயிரினங்களும் இப்படி தான் வந்தது. இதுதான் வந்து டார்வின் வந்து ஒரிஜினல் ஸ்பீஷீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நம்ம வந்து காமன் ஆன்சஸ்டர், அதாவது நம்மளுக்கு பொதுவான மூதாதையர் பற்றி நம்ம பேச போகிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெசன்ட்லேருந்து அப்படியே பேக்கு போவோம். ஸோ இப்போ நம்ம இருக்கோம், நம்மளை சுற்றி நம்மளோட வந்து உடன்பிறப்புகளும் இருப்பாங்க, நம்மளோட கசின்ஸும் இருப்பாங்க, அத்தை பையன் மாமா பொண்ணு அவங்க எல்லாருமாவும் இருப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம கசின்ஸ் எல்லாருமே ஒரே ஒரு ஜெனரேஷன். ஒரு படி பின்னாடி போனோம்னா நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட அத்தை மாமா அங்கிள் ஆண்டி எல்லாரும் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டிகள்லேருந்து வந்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி வந்து நம்ம வந்து கொல்லு தாத்தா கொல்லு பாட்டிலேருந்து வந்தாங்க. அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். போயிட்டே இருந்தால் நம்மளோட வந்து நம்மளோட எல்லாருடைய பொதுவான மூதாதையும் நம்ம வந்து கிட்ட வந்து நம்ம இந்த ட்ரீ வந்து நம்ம சந்திக்க முடியும். ஸோ இப்படியே போயிட்டே இருந்தால் எல்லா தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்கள் எல்லாருமே வந்து ஒரே பொதுவான மூதாதையர்லேருந்து வந்தது தான். ஒரு பாக்டீரியா கூட ஒரே மூதாதையர்லேருந்து வந்தது தான். ஸோ அது பேர் வந்து கடைசி உலக அழகாவிய வந்து பொதுவான மூதாதையர். ஸோ லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்சஸ்டர் லூகா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து அந்த லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்சஸ்டர்லேருந்து தான் வந்திருக்கோம். ஒரு பாக்டீரியாலேருந்து, ஒரு வைரஸ்லேருந்து, ஒரு தாவரம்லேருந்து நம்ம வரைக்கும். ஸோ அதில் வந்து விலங்குகள் அப்படின்னு நம்ம போனோம்னா அதில் வந்து நம்மளோட பீகாக், நம்மளோட மயில் இங்கே இருக்குது பாருங்கள். அதில் வந்து நம்மளும் குரங்குகளும் இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் காட்டியிருக்க மாதிரி குரங்குகளும் நம்மளும் வந்து ஒரே பொதுவான மூதாதையர்லேருந்து வந்தது தான். ஸோ குரங்குலேருந்து நம்ம வரல, குரங்கும் நம்மளும் ஒரே மூதாதையர்லேருந்து வந்திருக்கோம். அந்த மூதாதையர் வந்து இப்போதைக்கு வந்து மேக்சிமம் ஒரு தொல்பொருளாக தான் இருக்கும். அது இப்போ இல்லை. ஸோ இதை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன பார்த்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம மனிதர்களும் சரி சிம்பான்சியும் சரி நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து 98.7% டிஎன்ஏ நமக்குள்ள பொதுவாக இருக்கு. ஸோ அந்த பொதுவான மூதாதையர் நம்ம பிரிஞ்சு வரும்போது நமக்கும் குரங்குகளுக்கும் வெறும் 1.3% வித்தியாசம் தான் இருக்கு. அண்ட் நமக்கும் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழை ஈ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஈக்கும் நமக்கும் கூட 61% 61% டிஎன்ஏ வந்து ரொம்ப ஒன்றா இருக்குது, ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் வந்து பனானா வாழைப்பழத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணால் நமக்கும் அதுக்கும் வந்து 60% வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் ஐடியா இருக்குல்ல, மனிதர்கள் தான் வந்து எவல்யூஷனோட ஏணியில் வந்து மேலே இருக்காங்க, நம்ம வந்து எல்லாரும் எவால்வ் ஆகி வந்திருக்கோம் அது எல்லாத்தையும் தாண்டி அப்படின்றதுல வந்து உண்மை கிடையாது. இப்போ நம்மளை சுற்றி என்ன உயிரினம் இருக்கோ நம்ம எல்லா உயிரினங்களும் ஒரே சரிசமமாக எவால்வ் ஆகி வந்திருக்கோம். ஸோ இந்த ஏணிங்கிறது வந்து கிடையாது. எவல்யூஷனரி ட்ரீ வந்து நான் இப்போது இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷனரி ட்ரீயில் வந்து ஒரு பாக்டீரியாவும் சரி, தாவரங்களும் சரி, மீனும் சரி, பறவைகளும் சரி, நம்மளும் சரி, குரங்குகளும் சரி, எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த மனிதனும் எந்த விலங்குகளுக்கும் மேலே கிடையாது, எந்த மனிதனும் எந்த மனுஷிக்கும் மேலே கிடையாது, எந்த மனிதர்களும் எந்த விலங்குகளுக்கும் மேலே கிடையாது, எந்த உயிரினத்துக்கும் மேலே கிடையாது. எல்லா உயிரினமும் இப்போ நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிரினமும் நம்மளும் எல்லாம் ஈக்குவலி எவால்வ்ட், சரிசமமாக பரிணாமம் அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சில தகவல் நல்லா கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது, கேள்விகள் இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து இங்கே எழுதலாம். ஸோ நன்றி, தேங்க்யூ.